பிசான சாகுபடிக்காக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 12,018 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணிகளான பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போது மாவட்டத்தில் பிசான சாகுபடி நடைபெற்று வருகிறது. பிசான சாகுபடிக்காக மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவைத் தொடர்ந்து இன்று காலை மணிமுத்தாறு அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்புதுரை, மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளருமான தச்சை கணேசராஜா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள், தாமிரபரணி வடிநிலக்கோட்டம் செயற்பொறியாளர் அண்ணாதுரை, மணிமுத்தாறு அணை உபக்கோட்டம் உதவி செயற்பொறியாளர் பழனிவேல், மணிமுத்தாறு கால்வாய் உபக்கோட்டம் உதவி செயற்பொறியாளர் முருகன், உதவி பொறியாளர்கள் மாரியப்பன், ரமேஷ்குமார், மகேஸ்வரன், வினோத்குமார், சிவகணேசன், போர்மேன் காளிக்குமார் மற்றும் இலக்கியணி மாவட்ட செயலாளர் குனியூர் மாடசாமி, அம்பாசமுத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் துர்கை பாலாஜி, அம்பாசமுத்திரம் நகர கழக செயலாளர் அறிவழகன், விக்ரமசிங்கபுரம் நகர கழக செயலாளர் கண்ணன், மணிமுத்தாறு நகர கழக செயலாளர் ராமையா, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட கழக செயலாளர் மின்னல் மீனாட்சி, மயூரி டிவி ஆறுமுகனைனார் மற்றும் கழக முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அணையின் பிரதான கால்வாயான 3வது 4வது கால்வாயிலிருந்து தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 31/3/2021 வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி, திசையன் விளை உள்ளிட்ட பகுதிகளிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல், திருவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர் ஆகிய வட்டங்களுக்கு உட்பட்ட பகுதியிலும் சுமார் 12,018 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். இதுபோன்று நெல்லை மாவட்டம் களக்காட்டை அடுத்த திருக்குறுங்குடி அருகே அமைந்துள்ள கொடுமுடியாறு அணையிலிருந்தும் பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது.